हाय हेलो फ्रेंड्स वेलकम टू एसके पेट्स एंड टेक चैनल इन्हीं नम्बर चैनल என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோட கண்டினியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க என்ன एसके पेट्स एंड टेक சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ல கொடுத்துருங்க பெஞ்சமின் பிராங்க்லின் இவர் பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1706 ஜனவரி 17 இவர் பிறக்கிறாரு இவர் தான் வந்து இடி மின்னல் தாக்குதல்லேருந்து மக்களையும் கட்டிடங்களையும் பாதுகாக்கிற இடிதாங்கியை முதல்ல கண்டுபிடிச்சவர் சரி இதை வந்து இவர் எப்படி கண்டுபிடிச்சார்னு பார்ப்போம் அந்த காலத்துலலாம் வந்து இடி மின்னல் தாக்குதல்லேருந்து கட்டிடங்களை பாதுகாக்கவும் மக்களை பாதுகாக்கவும் நிறைய பேர் வந்து இடிதாங்கின்ற ஒன்றை கண்டுபிடிக்கணுன்ட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் பிராங்க்லினுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஓகே ஆகி இடிதாங்கின்ற அமைப்பை வந்து கண்டுபிடிச்சார் இது வந்து இவர் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு இடிதாங்கி இதை இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் அதாவது ஜூலை 1752 வந்து இவரும் இவங்க பையனும் வந்து அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து பட்டம் விட்டுட்டு இருக்காங்க அது புயல் டைம்ன்றதுனால பட்டம் வந்து அங்கே இங்கும் காற்றுல ஆடிட்டு இருந்தது ஸோ அந்த பட்டம் ஆடாமல் இருக்கிறதுக்கு இவர் வந்து ஒரு சாவியை வந்து அந்த பட்டத்தோடு இணைக்கிறாரு இணைச்சி அந்த பட்டம் பறக்கும்போது அந்த பட்டத்தை வந்து மின்னல் தாக்குது மின்னல் தாக்கி இவருக்கு வந்து மின்சாரம் தாக்குது மின்னலில் இருக்க மின்சாரம் ஸோ உடனடியாக ஓகே ஒரு மின்னலில் வந்து மின்சாரம் இருக்குது அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்ட்டு லேடன் ஜார்ன்ற ஒரு அமைப்பை வந்து இவர் முதல்ல உருவாக்குறாரு உருவாக்கி திரும்பவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு அதில் வர மின்சாரத்தை இந்த லேடன் ஜார்ன்ற அமைப்பு மூலயமா வந்து சேமித்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணார் அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்கு வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்து ஓகே ஆகுது என்னென்னா ஒரு மின்னலில் இருக்கிற மின்சாரத்தில் நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டம் ரெண்டும் இருக்குது மின்சாரம் எப்படி வந்து ஒரு கூரிய முனையால் கவர்ந்திழுக்கப்படுதோ அதே போல் மின்னலும் வந்து ஒரு கூரிய முனையால் கவர்ந்திழுக்கப்படுது ஸோ இந்த கூரிய முனையால் கவர்ந்திழுக்கப்படும் போது இதை வந்து நம்ம மின்கடத்திக்கு அனுப்புறது மூலயமா இடிமின்னல் தாக்குதலில் இருந்து ஏற்படுற பாதிப்பை வந்து குறைக்க முடியும் அப்படின்ட்டு இவர் வந்து கண்டுபிடிச்சி சக்ஸஸ் ஆகிறாரு ஸோ 8 வருஷம் கடின உழைப்புக்கு அப்புறம் 1760 வந்து இவர் ஃபஸ்ட்டு இடிதாங்கியை வந்து ஒரு பிரெஞ்சு வியாபாரி வீட்டில் மாட்டி சக்ஸஸாக அடைகிறாரு இடிதாங்கின்ற அமைப்பு வந்து மெல்ல வந்து எல்லார் கவனத்தையும் இழக்குது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பயன்படுத்துகிற இடிதாங்கி வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் கண்டுபிடிச்சது தான் அதுக்கான பேட்டன் ரைட் கூட வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் வாங்கலை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடிமின்னல் தாக்குதலில் நடந்த 3 சுவாரஸ்யமான நிகழ்வை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ராய் சலிவன் இவர் பார்த்திங்கன்னா 7 முறை இது வரைக்கும் மின்னல் தாக்குதலில் வந்து மாட்டி உயிர் பழிச்சிருக்காரு இதனாலே இவரை வந்து மின்னல் மனிதர்னு அழைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸாக 11 பேரை வந்து ஒரு மின்னல் தாக்கி 11 பேரும் உயிரிழக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதற்கான மர்மம் வந்து இன்னி வரைக்கும் விலகவே இல்லை அதே போல் ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃப்ளைட்டை வந்து ஒரு கம்பெனி வந்து பறக்க விட்டு ஸோ சக்ஸஸ் அடையணும்னு பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டு வந்து மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகி அமேசான் காட்டில் விழுந்து நொறுங்கி போகுது அப்படி நொறுங்கி அதுலேருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து உயிர் பழைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஃபீல்டுலேயே வந்து அதிகமாக மின்னல் தாக்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டாட்டும்போ இங்கே வருஷத்துக்கு 160 நாள் வந்து மின்னல் தாக்கும் அதாவது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு 150 வாட்டி மின்னல் வந்து தாக்கும் பார்த்திங்கன்னா மின்னல் தாக்குதலில் 2 வகை இருக்குது ஒன்று நேரடி மின்னல் தாக்குதல் இன்னொன்று தொடுகை மின்னல் தாக்குதல் அப்படின்ட்டு 2 வகை இருக்குது நேரடி மின்னல் தாக்குதல்னால் நேராக வந்து மின்னல் வந்து ஒரு மரத்தையோ இல்லை மனிதனையோ கட்டிடத்தையோ தாக்குறது வந்து நேரடி மின்னல் தாக்குதல் தொடுகை மின்னல் தாக்குதல்னால் நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது மூலியமாவோ இல்லைனா கரண்ட்டு கம்பியை வந்து நம்ம தொடர்றது மூலியமாவோ இல்லை ஆண்டனாவை வந்து தொடர்றது மூலியமாவோ அதை மின்னல் தாக்கி நம்மளை தாக்குறதை வந்து தொடுகை மின்னல் தாக்குதல்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இதுலேருந்துலாம் நம்மளை எப்படி வந்து தற்காத்து கொள்றதுன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு இடி இடிக்கும் போது மின்னல் அடிக்கும் போது நம்ம வந்து வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காரில் இருக்கிறீங்க மின்னல் இடி வரும்போது மழை பெய்யும் போது இல்லை நீங்கள் அந்த காரை விட்டு இறங்காமல் உள்ளே இருக்கிறது வந்து சேஃபு அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் ஒரு பில்டிங்கோ இல்லைனா வெளியில் போக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களை வந்து மின்னல் தாக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வீட்டோட மொட்டை மாடிக்கோ இல்லைனா வந்து வீட்டில் வந்து பைப்பில் வந்து குளிக்கிறதோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதே போல் வீட்டில் இருக்கும்போது மல்லாந்து படுக்கவும் கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மின்னல் தாக்குதல்லேருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். பைப் மூலயமா எப்படி தாக்கம்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பைப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில வீட்டில் வந்து இரும்பு பைப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி பைப்பில் குளிக்கும்போது அந்த பைப்பை வந்து மின்னல் தாக்கும்போது உங்களை வந்து நேரடியாக தொடுகை மூலயமா தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இரும்பு பைப்பை தொடரதை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கணும். அதே போல் மின்னல் டைமில் வந்து இரும்பு பொருளை வந்து தொடரதையும் அதே போல் அவாய்ட் பண்ணுறதுனால இந்த தாக்குதல்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சு மின்னல் அடிக்கும்போது நம்ம பசங்களை வந்து வெளியில் விளையாடுறத வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்க பார்த்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ மின்னல் அடிக்கும்போது நீங்கள் காருக்குள்ளே இருக்கிறது சேஃபாக இல்லை வந்து வெளியில் இருக்கிறது சேஃபான்னு கேட்டிங்கன்னா காருக்குள்ளே இருக்கிறது தான் சேஃபு. ஏன்னா காரை வந்து நேரடியாக மின்னல் தாக்கும்போது ஒன்றும் ஆகாது. ரப்பர் டயர் இருக்கிறதுனால காரில் அது வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகாததுனால மின்னல் வந்து தாக்கினாலும் ஒன்றும் ஆகிறதில்ல காருக்கெல்லாம். ஸோ காரில் இருக்கிறது சேஃபு. மின்னலோட சக்தின்னு பார்த்திங்கன்னா ஒரு மரத்தையே வந்து ரெண்டாக பிளந்துடும். மரம் வந்து தீப்பிடிச்சி எரியும். தீப்பிடிச்சி எரியிற மரம் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ கார்டில் வந்து லிங்க் தரோம். அதுவும் நமக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரோம். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள். இது வந்து மனிதர்களை தாக்கும்போது ஒன்றும் மனிதரை வந்து இறந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சராக மாறிடுவாங்க. இந்த ரெண்டும் வந்து இந்த மின்னல் தாக்குதல் மூலயமா நடக்கும். கட்டிடங்களை தாக்கும்போது ஒன்று கட்டிடங்களில் விரிசல் ஏற்படும், அப்படி இல்லைன்னா இடிஞ்சு விடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு வருஷத்துக்கு 2500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த இடிமின்னல் தாக்குதலில் மாட்டி உயிரிழக்கிறாங்க, நிறைய சேதங்கள் ஏற்படுது, சில பேர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் ஆகிறாங்க அப்படின்றத வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இடிமின்னல் தாக்குதல் அப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி வந்து உயரமான மரங்களை வந்து வளர்க்கக்கூடாது. உயரமான இடத்துக்கு வந்து நம்ம போகக்கூடாது. இடிமின்னல் தாக்குதல் நடக்கும்போது ஒரு மரத்துக்கீழே வந்து நிற்கக்கூடாது. இந்த மாதிரி சில பல சேஃப்டி டிப்ஸை வந்து கடைபிடிச்சாலே வந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் SK Pets and Tech சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.